மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞரின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திமுகவினர் பொதுமக்கள் என அனைவரும் கலைஞர் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பேருந்து நிலையம் அருகே நகர திமுக சார்பில் கலைஞரின் உருவப்படத்திற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பூபதி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட 21 வார்டுகளிலும் கலைஞரின் திருவுருவ படங்களுக்கு மரியாதை செலுத்தினர். கலைஞரின் பிறந்த ஊரான நாகை மாவட்டம் திருக்குவளையில் அவரது நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் அவரது வீட்டின் முன்பு மௌன அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல்லில் இன்று முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாவட்ட திமுக சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் அங்கு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் உருவப்படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்வில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. தென்காசி அடுத்த கீழப்பாவூர் யூனியன் அலுவலகத்தில் கலைஞரின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கலைஞரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசையில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் உட்பட திமுக மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம், நகராட்சி அலுவலகம், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும் கலைஞர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.